ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபென்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாஸ்டர் ஷெஃப், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற சுனிதா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அடுத்து மாஸ்டர் ஷெஃபில் வேறு யாரோட பயோகிராஃபி வேணும்னு தோணுதோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சுனிதா இவங்கள நிறைய பேருக்கு மாஸ்டர் ஷெஃப் ஷோக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன சமையல் இந்த சேனல் இவங்க தான் வந்து வச்சுருக்கிறாங்க. எனக்கு இந்த மாஸ்டர் ஷெஃப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த சுனிதாக்கா மட்டும்தான். ஆல்ரெடி இவங்க சேனலில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன், அதனால எனக்கு இவங்களை தெரியும். சுனிதா இவங்களோட பேர்த் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில். அடுத்து இவங்க ஸ்கூல் எங்கே படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வேலமால் ஸ்கூல். அடுத்து காலேஜ் வந்து நாகர்கோயில் இருக்கிற நாராயணா காலேஜில் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க டிகிரி முடித்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேரீட், ஹஸ்பண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம். இவர் வந்து அவங்க கூட ஐடி கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணவர் தான். சுனிதா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, குழந்தை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியா. அப்புறம் சுனிதாவோட அப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க, அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, வில்லேஜ் ஃபுட்டி. சுனிதா இவங்களோட அப்பா மட்டும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் ராம் அவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து அதில் கேஜெட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு. அதில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குடும்பமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதாவது யார் யாருக்கு எதில் திறமை இருக்கோ அதில் வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் அவங்களோட திறமையை காட்டிகிட்ருக்காங்க. சுனிதா இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து இனிமேல் சும்மா இருக்கிறோமே, அப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தோணியிருக்காது இந்த அளவுக்கு அவங்க சேனல் சக்ஸஸ் ஆகணும். இவங்க டெய்லியுமே ரெகுலராக வந்து குக்கிங் அப்புறம் விலாக்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. டெய்லியும் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக 1 lakh views மேலே போயிட்டு இருக்கு. சுனிதா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண அஞ்சரை பெட்டி, அதில் வந்து ஒரு எபிசோடில் இவங்க வந்திருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிற மாஸ்டர் ஷெஃப், இதில் இவங்க இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டிலே வந்து அவங்க பெஸ்ட் 14 வந்து அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த 14 பேரில் இவங்க தான் வந்து வின்னராக வருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. இந்த வீடியோவில் நாம் மாஸ்டர் ஷெஃபில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற யூடியூபர் சுனிதா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து வேறு யாரோட பயோகிராஃபி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.